ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, என் மீது மாறாத அன்புடன் இருக்கிறாய். இது எனது மனதிற்கு மகிழ்ச்சியை தந்து காலமெல்லாம் உனக்கு நல்ல காவலாக இருக்க வைத்துள்ளது. வாழ்க்கை இவ்வாறே செல்கின்றதே, சிதைந்து கொண்டே இருக்கிறேனே என்று கலங்காதே கண்மணி. விரைவில் நீ, மிக சீக்கிரத்தில் நீ சிகரமாக உயர்ந்து நிற்கப் போகின்றாய். என்ன கண்மணி, எப்பொழுதும் கேட்கும் வார்த்தைகள் தானே என்று தானே இப்பொழுது சிந்தித்து கொண்டிருக்கின்றாய்? கடந்த காலங்களை திரும்பி பார்க்க சற்று அவகாசம் எடுத்துக்கொள். எவ்வளவு கடினமான பாதைகளை கடந்து வந்திருக்கிறாய் என்பதையும், காலம் எவ்வளவு தூரம் உனக்கு கற்று தந்துள்ளது என்பதையும் சீர்தூக்கி பாரேன். கூட்டத்தோடு கலகலப்பாக சிரித்த நேரங்களும், தனிமையில் புலம்பி தவித்த காலங்களும், குடும்பத்தோடு சேர்ந்து கழித்த பொழுதுகளும் இல்லாமல் போய்விட்டன. நீ சந்தித்த நபர்களில், நீ உரிமை கொண்டாடிய நபர்களில் பலர் இப்பொழுது உன்னுடன் இல்லாமல் போனார்கள் அல்லவா? உன்னுடைய உயிராக, உறவாக, உலகமாக இருந்த நபர்கள் சிலர் இப்பொழுது இடம் தெரியாமல், தடம் தெரியாமல் போய்விட்டார்கள் அல்லவா? ஆனால் நீ தனிமையில் நடந்த போதெல்லாம் தடம் பதிக்காமல் உன்னோடு நான் வந்த சமயங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்லவே. யார் போனாலும் யார் வந்தாலும் நான் உன்னை விட்டு செல்வதில்லை. நீ மனதில் ஆயிரம் ஆயிரம் பாரங்களை சுமந்து கொண்டு தனியாக நடந்து வந்து கொண்டிருந்த பொழுது உன்னை உறுதியுடனும், உன் சுமைகளை நானும் சற்றே தாங்கியும் வந்துள்ளேன். சோதனைகளின் போதோ உன்னை புடமிட்டு உன் நம்பிக்கையை திடப்படுத்தினேன். இத்துடன் நீ ஒளிந்தே விடுவாய் என உனக்கு விரோதமாக பேசினார்கள் அல்லவா? நானோ உன்னை அவர்கள் கண்கள் முன்பாக உயர்த்தி நன்மைகளை செய்தேன். கடலில் மூழ்கி விடுவாய் என்றார்கள். துன்பக்கடல் உன்னை மூழ்கடிக்க துணிந்த போது நானே கை நீட்டி உன்னை கரையேற்றின சத்குரு. தனிமையாக இருந்தபோது உனக்கு வீடு, வாசல், உறவு என வாழ்க்கையை கொடுத்தேன் கண்மணி. வம்பு வழக்குகளை உனக்கு சாதகமாகவே செய்தேன். நீ எனக்கு எப்பொழுதும் தனி சிறப்பு வாய்ந்த, மனதிற்கு பிடித்த பிள்ளைதான். ஏனென்றால் எல்லோரும் தங்கள் செல்வத்தை குறித்தும் செல்வாக்கை குறித்தும் பெருமை பாராட்டினர். நீயோ அடக்கமாக உனது நாவை காத்து வந்தாய். எல்லோரும் எனது ஆலயத்தில் அங்கே தங்களுக்கு முன்னுரிமை தேடினார்கள். நீயோ என் தயவை வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாய். எல்லோரும் தம் துயரத்தை போக்க வேண்டி கதறினார்கள். நீயோ எனது கட்டளைப்படி அவற்றை சகித்து கொண்டிருந்தாய். நான் உனக்கு நன்மை செய்யும் நாளுக்காக காத்து கொண்டிருந்தாய். உன் கண்ணீரின் அளவை நான் அளந்து பார்த்து அதற்கு ஏற்ற நியாயத்தை நிச்சயம் செய்வேன். என்னை நம்பி பொழுதை கழித்தாய். நான் உன்னுடன் இருந்து உன்னுடனே பொழுதை கழித்து வந்து கொண்டிருக்கின்றேன். இத்தனை காலம் உன்னுடன் வாழ்ந்த நான் உனக்கு அனைத்திலும் முதிர்ச்சி ஏற்பட்டதால் உன்னை சுதந்திரமாக சிறிது காலம் விட்டு வைத்தேன். நீ பக்குவப்பட்ட என் பிள்ளை ஆகிவிட்டாய். உன் மனதும் ஏராளமாக பக்குவப்பட்டு விட்டது. இதோ நன்மையையும் தீமையையும் உன் கண்முன்னால் வைக்கப் போகிறேன். தேவையானதையும் தேவையற்றதையும் உன் வாசலில் வைப்பேன். நல்லவர்களை மட்டுமன்றி சில தீயவர்களையும் உன் அருகே அனுப்புகிறேன். உனக்கு எது நல்லதோ, எனக்கு எது பிடிக்குமோ அதை தேர்வு செய்து உன்னை காப்பாற்றிக்கொள். நீ உன்னை காப்பாற்றிக் கொள்வாய் என்ற நம்பிக்கையில் இத்தனையும் நடக்கப் போகின்றது. சிறிதும் தயக்கம் காட்டாமல் வேண்டாதவைகளை உன் வாசலுக்கு வந்தால் விரட்டிவிடு. பொல்லாப்பு பேசுபவர்கள் உன்னை அணுகினால் நல்ல வார்த்தைகள் சொல்லி விலகிச் செல். இப்படியே நன்மைக்கு நன்மை செய்து தீமை வரும்போது அதற்கு விலகிச் செல்வதை வழக்கமாக வைத்து கண்டால் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகிச் செல்ல மாட்டேனே. ஆம் கண்மணி, இனி உன் வாழ்க்கையில் நீ தேர்வு செய்யும் ஒவ்வொன்றிலும் சற்று கவனமாக இரு. நீ கேட்டவற்றையும் கேட்காதவற்றையும் உன் கண்முன்னில் நிறுத்தி வைக்கப் போகின்றேன். நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கவும் தொடங்கும். ஆனால் நல்லவற்றை நினைப்பதும் நல்லவற்றை தேர்ந்தெடுப்பதும் உன் கைகளில் இருக்கிறது.
உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடியும் வேளை வந்துவிட்டது. இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. எனவே ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு முடிவையும் கவனமாக கையாண்டு வா. இனி உன் சிந்தனைகளை சிதறவிடாமல் உன் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை முதலில் தூக்கி எறி. இது நடக்குமோ அது நடக்குமோ என்ற சிந்தனையில் எண்ணுவதை விட பாபாவை மீறி எதுவும் நடந்து விடாது என்று என் மீது முதலில் நம்பிக்கை கொள். இந்த சாய் மீது நம்பிக்கை கொள். என்னை மீறி எதுவும் நடந்து விடாது. உன் கவலைகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன். அனைத்திற்கும் முடிவும் கட்டுவேன். அதுவரை சற்று பொறுமையாகவும் விழிப்போடும் இரு. நான் சிதைந்து விட்டேன், என் வாழ்க்கை சிதைந்து விட்டது என்றெல்லாம் புலம்பி தவிக்காதே. சீக்கிரமே உன் வாழ்க்கை சீர்பட போகின்றது. எல்லாவற்றையும் சீர்திருத்துவேன். சீரும் சிறப்புமாக என் பிள்ளையை நான் வாழ்க்கையில் மேன்மையடைய செய்வேன். இனி என் மீது நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு முடிவுகளையும் எடு. எல்லாவற்றையும் வெற்றியடைய செய்வது இந்த சாயின் பொறுப்பு. நல்ல எண்ணங்களை ஒருபோதும் கைவிட்டு விடாதே. ஏனென்றால் நல்லதை நினைத்து நல்லதை செய்தால் நல்லதுதானே நடக்கும். உன் சாயிருக்க பயமேன். ஓம் சைராம் ஜெய் சைராம். இறைவனை உணர்கிற தருணம் எது?